ஜி தமிழில் டெலிகாஸ்ட் ஆகிற நீதானே இந்த பொன்வாசனம் சீரியல் ரொம்பவே விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த சீரியல் டிஆர்பி ரேட்டிங்லையும் நல்ல இடத்த பிடிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இது வரைக்கும் நடந்த விஷயங்கள் கூட நம்ம பார்த்துருப்போம். அதாவது அனிருத்தை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அனு அவங்க வீட்டில் சுப்புகிட்டையும் புஷ்பாகிட்டையும் சொல்லிவிட்டு அனிருத்தை பார்க்க போகிறாங்க. ஸோ அங்கே போய் பார்த்திங்கன்னா அனிருத்தை மீட் பண்ணுறாங்க. உடனே சாரி அனிருத் உங்களை டிஸ்டர்ப் பண்ணதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அனிருத் இருந்துட்டு ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை அனு, இப்போ நீங்கள் வந்து என்னோடய ஆள் ஆகிட்டீங்க, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன எப்போ டிஸ்டர்ப் பண்ணுவீங்கன்னு சொல்லி தான் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், இதில் எதுவுமே சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லானே அனு இருந்துட்டு கையிலேருந்து ஒரு ப்ளூ பிரிண்ட் எடுத்து கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து எதோடது அப்படின்னு சொல்லி கரெக்டாக எனக்கு சொல்ல முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. எங்கள் ஆஃபீஸோட தான் சொல்ல முடியுமான்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே அனிருத்தும் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நான் நேரில் உடனே உங்கள் ஆஃபீஸை பார்த்தேன் அப்படின்னா சொல்லிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அங்கே சூர்யா அவருடைய ஆஃபீஸில் பார்த்திங்கன்னா சூர்யா பங்கஜும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்பா கரெக்டாக மீரா வராங்க. மீரா கையில் ஒரு கோட்டோட வந்து சார் இந்தாங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கோங்க, உடனே வாங்க ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குது, அது முடிஞ்ச ஒரு ஜூம் மீட்டிங் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் கேட்டு சூர்யா பயங்கரமாக கோவப்படுறாரு. இப்போ என்கிட்ட எதுவுமே சொல்லாதீங்க மீரா, என்னை தனியாக விடுங்க, எல்லா மீட்டிங்கும் கேன்சல் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே மீரா இருந்துட்டு சார் இப்படிலாம் சொல்ல முடியாது, நீங்கள் பழைய மாதிரி எப்போவுமே வந்து ஆக்டிவாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே சூர்யா கோவப்பட்டு எனக்கு நீங்கள் ஆர்டர் போடாதீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி சூர்யா பயங்கரமாக மீரா ஊற்றிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. உடனே பங்கஜும் சொல்கிறாரு, மீரா புரிஞ்சுக்கோங்க, இந்த மாதிரி சார் ரெடியாகிறது கொஞ்சம் நாளாகும், அவர் அனுவ ரொம்பவே டீப்பாக லவ் பண்ணியிருக்காரு, ஸோ உடனே எல்லாம் மாறணும்னு சொல்லி நினைக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி மீரா கிட்டே சொல்லிகிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா பங்கஜும் சூர்யாவும் கார் எடுத்துகிட்டு நம்ம அனு அதுக்கப்புறம் அனுபவத்து நிற்கிற பார்க் பக்கத்துலேயே வந்துட்டாங்க. அங்கே வந்து ரெண்டு பேரும் அவங்கள பார்க்குறாங்க. உடனே சூர்யா சொல்கிறாரு, பார்த்தீங்களா நம்ம மீரா சொன்னது கரெக்டு தான், அனுவுக்கு ஆஃபீஸில் லீவ் விட்டனால தான் இப்போ அனு வந்து இங்கே இவங்கன்னு பேசிகிட்டு இருக்கா, ஸோ இன்னும் அவர் ரொம்பவே ஜாலியாக பேசணும் அனுவத்து கூட அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அதே டைம் பார்த்திங்கன்னா இங்கே இவங்களுடைய வீட்டில், அதாவது அனிருத்துடைய வீட்டில் அவங்களுடைய அம்மா வந்து சூர்யாவுடைய அம்மா கால் பண்ணி பேசுகிறாங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் வச்சுக்கோ, கண்டிப்பாக வந்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்க அம்மா இருந்துட்டு என்னால் இப்போல்லாம் வர முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அதே நேரத்தில் இது முடிஞ்சு பார்த்திங்கன்னா நம்ம அனு அப்புறம் அனிருத் ரெண்டு பேருமே ஆஃபீஸ்க்கு வராங்க. ஃபஸ்ட்டு அனு தான் உள்ளே வராங்க, அவங்கள மீரா பார்த்துடுறாங்க. பார்த்தோன்னா பயங்கரமாக திட்டுறாங்க, எதுக்கானு மறுபடியும் இங்கே வந்தேன் கூட தான் அவ்வளோ தூரம் சொன்னார் சூர்யா சார்னு கத்திட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா பின்னாடி அனிருத்தும் வராரு. உடனே அனிருத் வந்து சொல்கிறாரு, நான் ஆல்ரெடி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டேன் சார்கிட்ட அப்படின்னு சொன்னோன்னே ஓகே வாங்க கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லி நம்ம மீராவும் அவங்கள கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே போனோன்னே அனிருத் அனு ரெண்டு பேருமே சேர்ந்து அவங்களுடைய கல்யாண பத்திரிக்கை எடுத்து பார்த்திங்கன்னா சூர்யா கிட்டே கொடுக்குறாங்க. சூர்யாவும் அதை வாங்கிட்டு கண்டிப்பாக நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சூர்யாக்கிட்டையும் அவருடைய தம்பிக்கிட்டையும் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் மீராக்கிட்டையும் ஒரு பத்திரிக்கை கொடுத்து அங்கே இருக்கிற எல்லா ஸ்டாஃப்ஸுமே ஒரு பத்திரிக்கை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா நம்ம அனிருத் சொல்கிறாரு, கண்டிப்பாக இது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த ப்ளூ பிரிண்ட்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னே இவங்களும் ஓகே தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அனுவும் போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் அனுவுடைய வீட்டில் புஷ்பா அப்புறம் சுப்பு ரெண்டு பேருமே இருக்காங்க. அப்போ எப்போவுமே வர ஒரு சாமியார் லேடி அவங்க வராங்க. அவங்க வந்தோன்னே பார்த்திங்கன்னா நம்ம புஷ்பா போய் அவங்களுடைய கல்யாண பத்திரிக்கை எடுத்து கொடுக்குறாங்க. அவங்க தட்டி விட்டுட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. சுய பார்த்து புஷ்பா பயந்துக்கிறாங்க, ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த விஷயங்கள் தான் இன்றைக்கி நடக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த சீரியலில் சூர்யாவும் அனுவும் தான் கல்யாணம் பண்ணிக்க போகிற மாதிரி இனி வர நாட்களும் காமிக்க போகிறாங்க. நீங்களும் கூட இந்த எல்லா விஷயங்களை பற்றியும் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கூட கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் தாராளமாக பதிவு செய்யலாம். அடுத்த வீடியோ பார்க்குறக்கு முன்னாடி மறக்காமல் எங்களோட சற்றுமுன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க.